ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரவண பவன் ஹோட்டல் ஸ்டைல் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்டைலில் தான் நம்ம இன்றைக்கி தேங்காய் சட்னி வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு பொருள் சேர்த்து அரைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி கப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேங்காய் சட்னி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு தேங்காய் வந்து நிறையா இருக்கணும், பொட்டுக்கடலை கம்மியாக இருக்கணும். 3 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிறேன், ஏன்னா தேங்காயோட பங்கு தான் அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன்லேயும் கம்மியாக வந்து ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். சும்மா 1 துண்டு அளவுக்கு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி 2 துண்டாக சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் 3 பல் வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 3 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 பச்சை மிளகா, சின்ன சின்னதாக இருந்ததுனால 4 போட்டிருக்கேன். பெரிய மிளகாவாக இருந்துச்சுன்னா 2 போட்டுக்கோங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ இது ஒரு மூடி போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து நம்ம பல்லு பல்லாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பால் ஊற்றி அரைக்க போகிறோம். இதுதான் இதோட சீக்ரெட். வந்து இது வந்து பச்சைப்பால் தான் வந்து ஊற்றணும். நீங்கள் காய்ச்சின பால் ஊற்றினீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் பச்சைப்பால் ஊற்றி அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பால் வந்து சேர்த்துக்கலாம். எப்போயாச்சும் 1 தடவை செய்கிறதா இருந்தால் ஓகே, டெய்லி இது மாதிரி நம்மளால் செய்ய முடியாது. ஸோ எப்போயாவது 1 தடவை செஞ்சுக்கலாம். இப்போ பால் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து போடணும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இது மட்டும்தான் நம்ம போட்டு தாளிக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சரவண பவன் ஹோட்டலில் செய்கிற ஸ்டைலு. ஸோ டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தாளிப்பை வந்து சேர்த்துடலாம். சட்னி வந்து ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. தேங்காய் சட்னி எப்பயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கரகரப்பாக தான் இருக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ தாளிப்பு சேர்த்து ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான சரவண பவன் ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.